வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, மாடியில் கைப்பிடி சுவர் வந்து 9 இன்ச் வால் கட்டலாமா அல்லது 4 இன்ச் சுவர் கட்டலாமா என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுகிற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனடியாக வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, மாடியில் கைப்பிடி சுவர் கட்டுவது வந்து 9 இன்ச் சுவர் கட்டலாமா அல்லது 4 இன்ச் சுவர் கட்டலாமான்னு சொல்லி நேற்று ஒருவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். நம்ம வந்து சுவர் வந்து கண்டிப்பான முறையில் 9 இன்ச் வால் தான் கண்டிப்பான முறையில் கட்டியே ஆகணும். முக்கால் அடி சுவர் கண்டிப்பாக போட்டே ஆகணும். எப்பயுமே நம்ம அவுட்ரு வால் வந்து முக்கால் அடி சுவர் தான் கட்டியிருப்போம். கீழே ரூமுக்கு வந்து அவுட்டர் வந்து முக்கால் அடி தான் கண்டிப்பாக கட்டியிருப்போம். மேலே காங்கிரீட்டு ஸ்லாப்புக்கு மேலேயும் கீழே என்ன இருக்கிறதோ அதே முக்கால் அடி வால் தான் மேலே நம்ம கண்டிப்பான முறையில் கட்டியே ஆகணும். நாலரங்க சுவர் வந்து போடக்கூடாது. ஏன் அப்படின்னா, காங்கிரீட்டுக்கு வந்து நம்ம வந்து அமுக்கம்னு சொல்லுவாங்க, அதாவது வெயிட் மேலே கொடுக்கணும், கண்டிப்பான முறையில் கொடுக்கணும். அப்போ தான், ஏன்னா காங்கிரீட் வந்து சுவரில் தான் நிற்கிது, சுவரில் அவுட்ரு டூ அவுட்டு நிற்கிது. அப்போ அது மேலே வெயிட் கொடுத்தா தான் காங்கிரீட் வந்து ஸ்லாப் வந்து சென்டரில் வந்து தொயல் விழுகாமல் இருக்கும், நடுவில் வந்து அதாவது எப்படி சொல்கிறது, ஷேக் ஆகாமல் ஒரு அமுங்காமல் இருக்கும். அதுக்கு தான் வால் வந்து கைப்பிடி சுவர் அதுக்கு தான் கட்டுறது. கண்டிப்பான முறையில் வந்து முக்கால் அடி சுவர் தான் கட்டி ஆகணும். ஒருவேளை நீங்கள் வந்து கீழே வந்து கீழே உள்ள க்ரௌண்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டு பக்கம் முக்கால் அடி சுவர் ரெண்டு பக்கம் நாலரங்க சுவர் கட்டியிருந்தீங்க அப்படின்னா, கீழே என்ன கட்டியிருக்கீங்களோ அதுக்கு நேரம் மேலே நாலரங்க சுவரே போட்டுருங்க. சரியா, முக்கால் அடி இருக்கிற இடத்துல முக்கால் அடியும் நாலரங்க சுவர் இருக்கிற இடத்துல நாலரங்க சுவர் போட்டுருங்க. ஒருவேளை நாலரங்க சுவர் போட்டால் எனக்கு வந்து செங்கல் வந்து கொஞ்சம் குறையும், இப்போ முக்கால் அடி சுவருக்கு ஒரு 2000 கல் தேவைப்படுது அப்படின்னா, நாலரங்க சுவர்னால் 1000 கல் முடிஞ்சிடும். அப்போ எனக்கு செங்கல் கொஞ்சம் குறையும், அதனால் இதை போடலாம்னு சொல்லி அப்படி நினைக்காதீங்க. கண்டிப்பான முறையில் நமக்கு வந்து செங்கல் குறையிறது முக்கியம் கிடையாது, சேஃப்டி மூலம் மிக மிக முக்கியம். அதனால் முக்கால் அடி சுவர் தான் கண்டிப்பாக போட்டே ஆகணும். இது வந்து தான் உண்மையான கருத்து. அதற்கு மேல் உங்களுடைய வசதியை பார்த்து நீங்கள் பார்த்துக்குங்க. இதுபோல் நாம் தொடர்ந்து கட்டுமான ஆலோசனைகளை நாம் தினந்தோறும் ஆலோசனைகள் கேள்விகளுக்கு பதில் சொல்லி நிறைய டிப்ஸ் நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் தேவைப்பட்டால் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசியின் மூலமாக ஆலோசனை வழங்குவதற்கு இலவசம்தான். ஈவினிங் கூப்பிடுங்க, ஒரு 8 மணிக்கு மேலே 8 to 10 அந்த டயத்தில் நீங்கள் கூப்பிடலாம். தொலைபேசியின் மூலமாக ஆலோசனை, நேரில் வந்து வந்து பார்த்து ஆலோசனை வேறு ஏதாவது பேசணும் அந்த மாதிரின்னா, அதுக்கு வந்து தனியாக ஏதாவது ஒரு கன்சல்ட்டிங் மாதிரி ஏதாவது கண்டிப்பாக வாங்கித்தான் ஆகணும். ஏன்னா எங்களுடைய டைமிங் பஸ்பேர் எல்லாமே செலவழித்து வர்றதுனால, அதனால் என்னோட கூட தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்குவேன். இப்போ தான் என்னுடைய சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நாங்கள் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.